ஹாய் மிச்சது, உங்கள் சோன்மன் சேனல் இருக்கு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த என்ன சொல்லுவோம் அப்போ ஒரு ஈவெண்ட்டில் வந்திருக்கு. அதாவது தான் உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து டோக்கன் டவுனு, பட் வந்து அந்த பண்டலு ஃபிஸ்ட் ஸ்கின்னு அது எல்லாமே வந்து தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடி மூட்டு மாப்பில் அதெல்லாம் வந்து தான் பாருங்க. இப்போ வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்படி சேனல் புதுசாக தான் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே ஒரு மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? இப்போ வந்து பண்டல் வந்து உங்கள் எல்லாருமே தெரியும். அது கூட வந்து டஸ்டிக்கில் அப்புறம் வந்து ப்ளூ பிரிண்ட் இது எல்லாமே இருக்குது மாப்பில். அது கூட வந்து ஃபிஸ்ட் ஸ்கின் அப்புறம் என்ன சொல்லுது, ஒரு கலர் கிடையாது டோட்டலாக வந்து இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து ரெண்டு கலர். இப்போ வந்து ஃபயர் எரியுது, அது வந்து என்ன சொல்லுது மாப்பில வாட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுது, மறுபடியும் ஃபயர் தான். இந்த டோட்டலாக அந்த அவுட்ஃபிட் உங்கள் எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரி இதான் வந்து அவுட்ஃபிட். இதில் வந்து ஸ்குவாடி மட்டும் அந்த என்ட்ரிய மட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிற மாதிரி பண்டல் பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடும், ஓகேவா? இப்போ வந்து ஸ்குவாடி மட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்ன சொல்லுது மாப்பில அந்த டிரான்ஸ்மிஷன் மட்டும் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து டோட்டலாக வந்து அஞ்சு கலர் மாப்பில. அது என்னோட அஞ்சு கலர்னு கேட்டிங்கன்னா அது அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டோட்டலாக வந்து ஸ்குவாடி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கட்டும். அங்கங்கே வந்து ஃபயர் எரியுது. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி, அதாவது ஸ்குவாடில் இருக்கும்போது என்ட்ரி மட்டும் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க பார்த்தா இதான் வந்து என்ட்ரி அமௌண்ட்டு பயங்கரமாக இருக்குது மாப்பில. கொஞ்சம் வந்து என்ன சொல்லுது, ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து அடிச்சு தூக்குன்னு நினைக்கிறேன் இந்த பண்டலே. நாலாவது மோட் வந்து கீழே வந்து ரேம்பேஜோட அந்த கலர் கலர் எரியுதுல அது மட்டும் கிட்ட காட்டுது. பட் உங்ககிட்ட வந்து மறுபடியும் வந்து தெளிவாக வந்து ஸ்குவாடி மோட் கட்டுறேன். அங்கங்கே வந்து பத்தி டெரியுது மாப்பில ஸ்குவாடி மோட்டில். அது கூட வந்து என்ட்ரி மோட் தான். சரி ஓகே, இடத்துல அஞ்சு கலர்ன்றீங்களா? அது எப்படி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டு இந்த எமோட் போட்டவனே ஒரு பண்டல் மாறுது பார்த்தீங்களா, அது வந்து வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. அது வந்து எல்லா பண்டலும், அதாவது நீங்கள் கோபுரா பண்டல் போட்டிருந்தாலும் அந்த பண்டலுக்கு மாறிக்கலாம். அதனால் வந்து இந்த நாலு கலர் பார்த்தீங்க, இது வந்து என்ன சொல்லுது மாப்பில நீங்கள் பிளாட்டினம் அப்புறம் வந்து அந்த டைமண்ட் ஒன்று போனாலே இந்த கலர்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நாலு கலரே. அந்த எமோட் போடும்போது எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, அது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கட்டுறோம் பார்த்தீங்களா. இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பண்டல் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பண்டல் ஒன்றாலும் அந்த எமோட் போடும்போது கரெக்டாக அந்த பண்டலுக்கு மாறிடும். மறுபடியும் நீங்கள் அந்த எமோட் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்கள் நார்மல் பண்டலுக்கே மாறிடும். இது கூட வந்து ஃபிஸ்ஸுக்குன்னே அது அப்புறம் ஃபிஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் யார் யார் வந்து ட்ரை பண்ணி எடுக்க போகிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை தான் டோக்கன் டவர் ஈவெண்ட் தான். மேக்ஸிமம் வந்து 3000-4000 செலவாகும். இன்றைக்கி டுடே நைட் அப்டேட் தான் மாப்பில, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் எடுத்து உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் செலவாகுன்னு போகிறேன். அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.